வெல்கம் டு மை தமிழ் ரெசிபீஸ் சேனல். தமிழ் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? வெங்காய பஜ்ஜி. செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, கள்ள மாவு 1 கப், அரிசி மாவு அல்லது இட்லி மாவு 1/2 கப், சோடா உப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 6, கருவேப்பிலை 4 இலைகள், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வெங்காயத்தை நடுவுல இருந்து வெட்டுங்க. வட்ட வட்டமா எல்லா லேயர்ஸும் வர மாதிரி நல்லா தடிமனா வெட்டி எடுத்துக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி அதை கடல மாவு அரிசி மாவு இது கூட சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சி அது கூட சோடா உப்பையும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி மாவுக்கு பதிலா இட்லி மாவு சேர்த்தீங்கன்னா சோடா உப்பு அதில் சேர்க்க தேவையில்லை. அப்புறம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடுங்க. நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்துடுங்க. இதே பஜ்ஜி மாவில் வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை முக்கி போட்டோம் வெஜிடபிள் பஜ்ஜி பண்ணலாம். ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடும். பஜ்ஜியை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்க, சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சப்பாத்தி சாஃப்டா வர்றதுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது அதுல வார்மா இருக்கிற வாட்டர் வார்மா இருக்கிற மில்க் சேர்த்து பிசைஞ்சீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வரும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு பிஞ்சு சுகரும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சீங்கன்னா இது சப்பாத்தி வந்து நல்ல கேரமல் கலர்ல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி மோர் சாஃப்டாவும் சப்பாத்தி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்கள் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.